வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். ஸோ இன்னைக்கு லாக்டவுன் 4.0 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நாளாக லாக்டவுன் நடந்துகிட்டே இருக்கு. பட் இந்த டைம்ல வந்து எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எப்படி ஷேப் ஆகும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாக நடந்துகிட்டே தான் இருந்தது. இன்னைக்கு பேச்சுவார்த்தையை தாண்டி ஒரு சில சிக்னல்ஸ் கிடைக்குது. ஸோ நீ வந்து ஃபியூச்சர் ட்ரெண்ட் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற சில ட்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு விசிபிளாக நம்ம கண்ணதில் தெரியுது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் இந்த பிஸ்னஸ் ட்ரெண்ட்ஸு, இந்த ஜாப் ட்ரெண்ட்ஸு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெண்டு என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தொடங்கி சினிமா வரைக்கும் நிறைய இண்டஸ்ட்ரீஸை பற்றி நம்ம பேசுவோம், நிறைய இண்டஸ்ட்ரீஸை டச் பண்ணலாம். ஸோ நம்பர் ஒன் பிஸ்னஸ் ட்ரெண்ட், நம்பர் ஒன் ட்ரெண்டு, அதாவது இந்த புதுசாக வரப்போகிற ஜாப் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, அது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்திலே வந்து முதல் நிறுவனமாக ட்விட்டர் நிறுவனம் வந்து இனிமேல் எங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ட்விட்டர் நிறுவன ஊழியர்கள் எப்போ வேணால் ஆஃபீஸுக்கு போய் ஒர்க் பண்ணலாம், வீட்டிலேருந்து வேலை செய்யணும்னாலும் அவர்கள் வேலை செய்யலாம். பட் அஃப்கோர்ஸ் சில நிபந்தனைகள் இருக்கும், அதாவது எப்போது ஒரு சில டைம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போய் ஆக வேண்டிய சூழல் இருக்கும், மற்றபடி அவங்க வீட்டிலேருந்தே வேலை செய்யலாம். இது வந்து பொதுவாக நிறைய நிறுவனங்கள் இதை ஃபாலோ பண்ண போகிறதாக ஒரு பேச்சு இருக்குது. ஏன் அப்படின்னா, இது வந்து நிறுவனங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ் தான் ஒரு இடம் வேணும், அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் கட்டணும், அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டியிலேருந்து நிறைய செலவுகள் நிறையா இருக்கும். இப்போ ஊழியர்கள் வந்து செய்ய முடிகிற வேலையை வந்து வீட்டிலேருந்தே செய்யும்போது அவங்களுக்கு இந்த இடமெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வந்து நிறைய சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஊழியர்களுடைய சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அவங்களுக்கு வீட்டிலேருந்து நிறைய வீட்டில் இருக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அது போக ஆஃபீஸ்க்கு பயணம் போகிற அந்த டைம் மிச்சமாகும். அதுக்கப்புறம் மென்டல் ப்ரெஷர், அந்த டிராஃபிக், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து அவங்க விடுபடலாம். பட் ரெண்டுலேயுமே வந்து நன்மை தீமைகள் இருக்க தான் செய்யுது. பல பேர் வந்து நான் ஆஃபீஸ்க்கே நான் போய் வேலை செய்கிறேன், அப்போ தான் எனக்கு ஒரு அட்மாஸ்ஃபியர்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது இனிமேல் நிறைய கம்பெனிஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்பர் ஒன். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து குளோபலைசேஷன் டு லோக்கலைசேஷன், அதாவது குளோபல் டு லோக்கல் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் உருவெடுக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன குளோபல் டு லோக்கல் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து ஒரு சில விஷயங்களை மேனுஃபேக்சர் பண்ணி அதே உலகம் ஃபுல்லாக சப்ளை பண்ணுவாங்க. பட் இதுக்கு மேலே என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எதுக்கு ஒரே இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணி எல்லா இடத்துலையும் கொண்டு போகிறதுக்கு பதிலாக அந்தந்த ஊரில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பிள் நிறுவனம் எடுத்துக்கலாம். ஆப்பிள் நிறுவனம் வந்து ஐஃபோனை என்னதான் அமெரிக்காவில் உட்காந்து டிசைன் பண்ணாலும் அதோடைய மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சைனாவில் தான் நடக்குது. ஸோ சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணி அது உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் இப்போ உண்மையில் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இப்போ இந்தியாவுக்கு தேவையான ஐஃபோன்ஸை வந்து இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, திடீர்னு ஒரு லாக்டவுன் நடக்குது, ஏதாவது ஒரு எபிடமிக் இல்லை இந்த மாதிரி பேண்டமிக் வந்தது அப்படின்னு சைனா ஃபஸ்ட்டு லாக்டவுன் ஆயிடுச்சுன்னா உலகத்துக்கு மற்ற எந்த இடத்துலையுமே வந்து பார்ட்ஸை வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு ஒரே இடத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பெரிய லெவலில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால வந்து லோக்கலைசேஷன் வந்து அந்த ஊர்களில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முடிவெடுப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த சிறு தொழில் செய்கிற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இதில் இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு இடத்துல இருந்தாலும் அதுக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் எல்லா இடத்துலேருந்து தான் வரணும். ஸோ அதுலேயும் சவால்கள் இருக்குது. பட் இது வந்து அடுத்த ட்ரெண்டு. ஸோ குளோபல் டு லோக்கல் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் இஸ் ஹியர் டு ஸ்டே. அது என்ன ஆன்லைன் இஸ் ஹியர் டு ஸ்டே அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கடந்த ஒரு 4-5 வருஷமாக எல்லா இடத்துலையும் வந்து ஆன்லைன் வணிகம் அப்படிங்கிறது உள்ள வந்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கிறோம். உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கேலி பேசிட்டு இருந்தோம், கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வரும்போது யாராவது போய் ஒரு ஹோட்டலுக்கு போய் பார்சல் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு யாராவது போய் மொபைல் ஆர்டர் பண்ணுவாங்களா அப்படின்ட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் இருந்துச்சு. பட் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் அதில் பெரிய அளவில் வெற்றி அடைந்த நிறுவனங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் வரவே நாங்கள் வராதுன்னு நினச்சோம். இன்றைக்கி அவங்க பெரிய அளவில் ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ பிக் பாஸ்கெட் மாதிரியான நிறுவனங்கள், அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்த நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி அவங்களுக்கான டைம். ஸோ இன்னும் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பெரிய அளவில் ஓப்பன் ஆகலை. ஸோ இன்னும் வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் இந்த டைம் வந்து பிக் பாஸ்கெட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஆன்லைன் இங்கே இருக்க போகுது. பட் நீங்கள் நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் செய்வாங்களா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, இனிமேல் பக்கத்தில் ஆல்ரெடி இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ரெண்டு தெரு தள்ளி இருக்கிற ஒரு ஜென்ரல் ஸ்டோர்ஸ், ஒரு மளிகை கடையிலையும் இப்போலாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்லேயே இருங்க, உங்கள் வாட்ஸ்அப்பில் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதை வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், நாங்களே கொண்டு வந்து டெலிவர் பண்ணிடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா விஷயத்துலையும் வரப்போது, முன்னாடி பெரிய அளவில் லார்ஜ் ஸ்கேலில் மட்டும்தான் அதை பேசிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வாட்ஸ்அப் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஒரு சின்ன ஆப்பை வச்சு எல்லாருமே வணிகம் செய்ய தொடங்கி விடுவார்கள். இது வந்து மூன்றாவது ப்ரெடிக்ஷன், மூன்றாவது ஒரு ட்ரெண்ட். ஆல்ரெடி வந்து சிம்பிள்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது, இது வந்து ஆன்லைன் இஸ் ஹியர் டு ஸ்டே. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த சினிமாவை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. நிறைய டிபேட் பேப்பரில், புக்கில், மேகசினில் சினிமா இருக்குமா இல்லை ஓடிடி வந்து மேலே வந்துடுமா, அதாவது அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இவங்க மேலே வந்துடுவாங்களா அப்படிங்கிற பேச்சு ரொம்ப பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம இந்த இடத்துல நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய கல்ச்சர், இயல், இசை, நாடகம் அப்படின்ட்டு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நாடு இந்த நாடு. ஸோ சினிமாங்கிறது வந்து 100 வருஷமாக தான் இருக்குது. இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக ஆடலும் பாடலும் நாடகம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மக்கள் ஒரு இடத்துல ஒன்றிணைந்து கூட்டமாக உட்கார்ந்து அதை பார்த்து ரசித்தார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டெல்லாம் வந்து ஒரே அடியில் காணாமல் போகாது. திரும்ப தேட்டர் வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவில் அடிதான். பட் அவங்க ரீகவர் ஆகும்போது பெரிய அளவில் ரீகவர் ஆவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னொரு ப்ரெடிக்ஷன். பட் இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் மக்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் பயங்கரமாக அதிகமாயிருச்சு, அப்போது அது வந்து டேஞ்சர் தானே அப்படின்னு நினச்சா, இதே தான் வந்து டிவி வந்தபோதும் சொன்னாங்க, அதுக்கப்புறம் கேபிள் வந்தபோது சொன்னாங்க, ஓடிடி வரும்போதும் இப்போ அதை தான் சொல்கிறாங்க. தேட்டருக்குன்னு போகிற ஆடியன்ஸ் போக தான் செய்வாங்க. மக்கள்னாலையும் வந்து அப்பப்போ வந்து வெளியில் போய் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து பழகின மக்கள் நம்ம. ஸோ கண்டிப்பா தியேட்டருக்கான விஷயம் இருக்கதா போது, நடிகர் கமல் அவர்கள் இதை தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னாரு, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பெரிய அளவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாருமே உட்கார்ந்து பேசி தீக்கணும். இதை எப்படி நம்ம ஸ்மூத்தா ஃபியூச்சர்ல எடுத்துட்டு போறது, எல்லாத்துக்கும் மார்க்கெட் இருக்க போது, பட் கிளாஷ் இல்லாம சண்டை இல்லாமல் இதை எப்படி சீராக எல்லாத்துக்குமே வந்து ப்ராஃபிட்டா இதை எப்படி எடுத்துட்டு போறதுங்கிறதா வந்து பேச்சு இருக்கணும். ஸோ அதுதான் செய்வாங்கன்னு நம்பப்படுகிறது. இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம பேசிட்டே போகலாம். உதாரணத்துக்கு வந்து நிறைய சவால் இப்போ என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து இப்போ இன்றைக்கி கிளினிக் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன ஒரு டாக்டர் ஒருத்தர் கிளினிக் ஓப்பன் பண்ணுறாருன்னா, நாளைக்கு வந்து ஒரு சளி தும்மலோடு ஒருத்தர் வந்தாருன்னா அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அவங்களும் வந்து கொஞ்சம் பயந்துட்டு தான் இருப்பாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் ஓகே, இதுக்கு எல்லாமே சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன டாக்டர் இப்போ என்ன பண்ணுறது, அப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு 2 அடி இல்லை 3 அடியிலேயே தான் உட்கார வச்சு கன்சல்ட் பண்ணுவார். நிறைய இடத்துல வந்து ஆன்லைன் உள்ளே வந்துடும், நீங்கள் ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க. அதுக்கு வாட்ஸ்அப் மாதிரியான செயலிகள் கூட மறுபடியும் பயன்படலாம். இல்லை அப்படியே வந்தாலும் சின்ன சின்ன டாக்டர்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன ஒரு கிளாஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாம் கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க. ஸோ இல்லாட்டி அவங்களே வந்து முக்கியமான நேரங்களில் பேஷண்ட்டை திரும்பி உட்கார சொல்லி கூட ஏதாவது மாதிரி டெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாருமே வந்து மறுபடியும் ஆன்லைன்லேயும் கொண்டு வராங்க, இன்னோவேஷனையும் கொண்டு வராங்க. இப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த துறைக்கும் ஒரு பெரிய சவால் இருக்க தான் செய்யுது. எல்லாரும் நடுவு இனிமேல் வந்து பழைய அந்த இன்னொரு ட்ரெஸ்ஸை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. சாம்பிளுக்கு வச்சுட்டு இருக்க ஒரே துணியை மற்றவங்க எல்லாருமே போட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கும் யோசிக்க போகிறாங்க. இப்போ அந்த இடத்துலையும் ஒரு சவால் இருக்குது. அங்கே மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்ன 3வது விஷயம் தான் ஆன்லைன் தான். ஸோ இனிமேல் வந்து பயங்கரமாக இனோவேட் பண்ணி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, ஸோ இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிட் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இனோவேட் பண்ணி இனிமேல் வருவாங்க. ஸோ அது நல்லது வந்து கண்டிப்பாக ஒரு நம்பகத்தன்மையோடு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாங்கிற ரேஞ்சுக்கு அவங்க கொண்டு வருவாங்க. இல்லை வேறு சில இனோவேஷன்ஸும் புகுத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆல்ரெடி ஆன்லைன் எஜுகேஷன் பெரிய அளவில் வந்து மேலே வந்துட்டே இருக்குது. மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் இந்த நம்ம வந்து சென்டருக்குள்ளே போய் ஒரு மொபைல் எடுத்து நான் டிஸ்பிளே செக் பண்ணுறேன், உள்ளே எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான மொபைல் டிஸ்பிளே பீஸ் வச்சுருப்பாங்களான்னு தெரியல. அப்படியே வச்சுருந்தாலும் அதை எல்லாருமே எடுத்து கையில் யூஸ் பண்ணி பார்ப்பாங்களான்னு தெரியல. ஸோ
ஸோ அது எப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போலாம் வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப சிறுசாக இருக்கும், ஆனால் இனிமேல் அதை வந்து ரொம்ப பெருசுப்படுத்துவாங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பெரிய அளவில் அடிவாங்கின இன்னொரு செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிம்மு மற்றும் அந்த உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸும் பெரிய அளவில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி செக்டார்ஸ் அடிவாங்கியிருக்கு, இந்த ஜிம்மு உடற்பயிற்சி அப்படிங்கிற விஷயம் அடிவாங்கியிருக்குங்கிறது உண்மை, ஆனால் மக்களுக்கு விழிப்புணர்வு பயங்கரமாக வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து நிறைய ட்ரெய்னர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க, கண்டினியூஸாக நாள் ஃபுல்லாக பிஸியாக இருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து இந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் மறுபடியும் பவுன்ஸ் ஆவாங்க அப்படிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா பேசலாம், ஆனால் சொல்ல வரதை ரொம்ப சம்மரி பண்ணி சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு மூணு விஷயத்தில் முடிச்சிடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இனிமேல் ஆன்லைன் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி நிறுவனங்கள் பெரிய சேல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் ப்ராஃபிட் பார்க்கல. பட் இந்த ஃபியூச்சரில் ப்ராஃபிட் பார்ப்பாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, ஆன்லைனை கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அது மூலமாக பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு பெரிய ஃபியூச்சர் வரும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இனிமேல் வந்து எல்லாமே வந்து இனோவேஷன் தான். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய நெகட்டிவ் நியூஸ் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கு, நம்மளை சுத்தி நெகட்டிவ் நியூஸ் வந்துட்டே இருக்கு. ஆனால் இதில் ஒரு சிலர் கண்டிப்பாக எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையில் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க, ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பாங்க. அவர்கள் பெரிய அளவில் வந்து இனோவேட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு வெளியில் வந்துருவாங்க, பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவாங்க. ஸோ இனோவேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கில்லாக பார்க்கப்படும். மூன்றாவது இன்னொரு விஷயம் நான் நிறைய இடத்துல கேட்டது அது என்ன அப்படின்னா, இந்த வருஷம் வந்து இந்த பிரச்சனைகள் முடிகிறது வரைக்கும் தயவு செய்து பெரிய அளவில் ப்ராஃபிட்லாம் பார்க்காதீங்க, சர்வைவ் ஆகிறதுக்கு நமக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். திஸ் டூ ஷல் பாஸ், இது கண்டிப்பாக கடந்து போகும், கடந்து போகாத ஃபேஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த கடந்து போகிற வரைக்கும் அமைதியாக இருப்போம், ரொம்ப படப்படுத்துட்டு நம்ம பிரச்சனையில் போய் மாட்டிக்காமல் நிம்மதியாக எப்படி சர்வைவ் ஆகணும், சர்வைவ் ஆனாலே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்கிறத நானும் கேட்டேன். அதனால தான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். Thanks for watching this video and have a good day.